கைஸ் திஸ் இஸ் நவீன் வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் பியர் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைக் வ்ளாக்ஸ் பைக் ரிவ்யூஸ்லாம் எதுவும் இல்லை ஸோ ஒரு டெக் சைட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எஸ்சி ஐஃபோன் எஸ்சி தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஏன்னா ஒரு சமீப காலமாக வந்து ஐஃபோன் பற்றியே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஐஃபோன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த ஐஃபோன் தான் என் சிஸ்டர் வாங்கின ஐஃபோனு எஸ்சி 2020 ஓகேங்களா இந்த ஃபோன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஐஃபோன் எங்கள் ஃபேமிலியிலே இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐஃபோன் 12 ப்ரோ வந்து எடுத்தேன் ஓகேங்களா என் சிஸ்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்தா அவள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவளுக்கே வந்து ஐஃபோன் எஸ்சி 2020 இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 அப்போ சம்திங் தீபாவளிக்கு முன்னாடி ஆஃபர்லலாம் போயிட்டு இருந்துச்சு 35,000 128GB 25,000 64GB அப்படின்ட்டு போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த ஆஃபர்லலாம் வந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 40,000 ஓகேங்களா ஸோ பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரைஸ் வந்து ஹையர் ஆகிடுச்சு அந்த ஆஃபர் முடிஞ்சு ஹையர் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து அதோட ப்ரைஸ் வந்து கம்மி ஆகும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து கம்மி ஆகும் பொங்கலுக்குலாம் ஸோ இந்த ஃபோன் வந்து யாராருக்கும் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வேணும் அதே போல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு ஏற்ற ஸ்பெக்ஸாக இருக்கணும் லேட்டஸ்ட்டு ஸ்பெக்ஸாக இருக்கணும் கேமரா வீடியோஸ் நல்லாயிருக்கணும் அதே போல் கைக்கு அடக்கமாக எனக்கு ஒரு ஃபோன் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஐஃபோன் எஸ்சி 2020 ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லுவேன் ஸோ நல்லாயிருக்கு ஃபோனு செம்ம ஹேண்டி ஒரு கையில் அழகாக யூஸ் பண்ணலாம் என் ஃபோன் கூட ஒரு கையில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இந்த ஃபோன் அழகாக ஒரு கையில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கேமரா பா வேற லெவலுங்க கேமரா பர்ஃபார்மன்ஸு இமேஜ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் செம்ம சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுது ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு சிங்கிள் கேமரா தான் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுது ஸோ இந்த ஃபோனில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா A13 பயோனிக் ஆப்பிளோட ஒரு நல்ல ஃபாஸ்டஸ்ட் சிப் தான் ஸோ 12 சீரீஸில் A14 வந்தது A13 வந்து சும்மா சொல்லக்கூடாது நல்ல சிப் தான் அதுவும் ஃபாஸ்டஸ்ட் சிப் தான் ஸோ 11 ப்ரோ மேக்ஸ் 11 ப்ரோ 11 அதில் இருக்க சிப்பு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க ஸோ கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் கேமிங்கு வெறித்தனமாக இருக்கும் அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது கேமிங்லாம் செம்மையாக விளாடும் எவ்வளோ கிராஃபிக்ஸ் கேமிங் இருந்தாலும் செம்மையாக விளாடலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்கும் ஒரே சொல்ல முடியாது சூப்பராக இருக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன டிஸ்பிளே 4.7 டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்ஜி டிஸ்பிளே எஸ்ஜி ப்ளஸ் அது கூட இல்லை எல்சிடி டிஸ்பிளே 720p டிஸ்பிளே ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 720p மாதிரி இல்லை 1080p டிஸ்பிளே மாதிரி இருக்குது அப்படின்னா ஆப்பிள் ஓகேங்களா செம்மையாக கொடுத்துருவாங்க டிஸ்பிளே வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அது டச் ஐடி என் ஃபோனில் கூட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை ஃபேஸ் ஐடி மாஸ்க்லாம் போடணுன்னா இப்போ இருக்க கோவிட் டைமிக்லாம் நீங்கள் மாஸ்க்லாம் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஐடி வேலை செய்யுது பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து டச் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் ஃப்ரண்ட்லேயே வந்து உங்கள் தம்பு வச்சு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு கோவிட் டைமுக்கு அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே சொன்னால் ரொம்ப சின்ன டிஸ்பிளே ஸோ பெசில்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒரு பெசில்ஸ் இருக்குது இங்கே கீழேயும் ஒரு பெசில்ஸ் இருக்குது ஸோ அந்த பெசில்ஸ் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதே மாதிரி பார்க்கும்போது ஐஃபோன் 12 மினி வந்து இதுக்கு ஒரு செம்ம காம்படிஷன் அதாவது ப்ரைஸ் ரேஞ்ச் எங்கேயோ இருக்குது அது 60,000 இது வந்து உங்களுக்கு 40,000 ஓகேங்களா ஒரு 20,000 வந்து உங்களுக்கு வந்து 30,000 வந்து அப்டே 30,000 போட்டு ஐஃபோன் மினி வாங்கணுமா இல்லை 40,000 நீங்கள் எஸ்சி வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேமராஸில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்களா நீங்கள் 12 சீரீஸ் போங்க ஐஃபோன் 12 மினி போங்க ஒரு காம்பாக்டான ஃபோனும் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது ஐஃபோன் 12 மினி பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவோம் கேமரா பக்காவாக இருக்கணும் அப்படின்னா ஐஃபோன் 12 மினி போங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 20% தான் வந்து ஃபாஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டு ஃபோனும் பக்கத்தில் ஐஃபோன் 12 மினியும் எஸ்சியும் வச்சு பக்கத்து பக்கத்தில் யூஸ் பண்ணும்போது பெருசாலாம் ஸ்பீட் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது ஏன்னா 25% தான் வந்து ஃபாஸ்டர் A14 பயானிக் வந்து A13 25% தான் வந்து ஃபாஸ்ட்டு கேமரா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது குறை சொல்லும் போது செம்மையாக இல்லை கேமரா சாம்பிள்ஸு வீடியோ அண்ட் ஃபோட்டோ சாம்பிள்ஸும் அதை கடைசியாக அட்டாச் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கேமராவில் ஆப்பிள் வச்சு செஞ்சுருக்காங்க எல்லாருமே வந்து 5 கேமரா 6 கேமரான்னு இருக்க போயிடறப்போ நாங்கள் வந்து ஒரே கேமராவில் அதுவும் 12 MP வீடியோ 4K 60 FPS நாங்கள் தரோண்டா பார்த்து கற்றுக்கோங்கடா எங்களை பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது 4K 60 FPSலாம் என்ன மாதிரி இருக்குன்றீங்க ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 7 MP தான் அதிலே வந்து 1080p 30 FPS இருக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது ஃபோட்டோ டீசெண்டாக இருக்குது வீடியோவும் செம்மையாக இருக்குது என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல தம்பத்து வந்து கேமராவில் சூப்பராக இருக்குது ஆப்பிள் 2 கேமராவும் பட்டியை கிளப்பிட்டாங்க ஸோ பின்னாடி வந்து பார்க்கும்போது ஒரு 12 MP கேமரா அந்த டியூவல் டோன் LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க செம்மையாக பர்ஃபார்ம் பண்ண கேமரா சிங்கிள் கேமரா தான் ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த LED ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் வந்து நார்மலாக வந்து ஆக்சஸ் ஆகும் அதே போல் 7 MP கேமராலாம் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணது அதுவும் ஃபோட்டோஸ் மீடியமாக இருக்குது வீடியோஸ் வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம் 7 MP பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுது அதே போல் வந்து நல்லாயிருக்கு பேட்டரின்னு வரும்போது ஒரு செம்ம ட்ராபேக்கு
1821 mAh தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன தான் ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2000 mAh. ஸோ 12 ப்ரோவில் பார்த்தீங்கனாலே வந்து பேட்டரி எல்லா ஆப்பிள் ஃபோனிலும் பேட்டரி ஒரு பெரிய லேக் தான் ஓகேங்களா. ஸோ 12 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2985 mAh. நம்ம பசங்க பிரித்து பார்த்துட்டாருங்க, அது ஒரு வேறு விஷயம். நம்ம பசங்க பிரித்து பார்த்து எல்லா டீட்டெயில்ஸ்லாம் போட்டாங்க, அதுலேருந்து நானே பார்த்து சொல்கிறேன் ஓகேங்களா. பேட்டரி வந்து எப்பவுமே வந்து கம்மி தான் இருந்தாலும் வந்து அந்த A14 பயானிக் சிப் ஆகட்டும், 12 சீரீஸில் அண்ட் SE-ல 11 சீரீஸில் வந்து அந்த A13 பயானிக் சிப் ஆகட்டும் நல்லா வந்து ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பேட்டரி விஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற கொஞ்சம் பேட்டரியை வந்து நல்லா ஒரு 1 டே வந்து கொண்டு வர மாதிரி நல்லா ஒரு ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 4K 60 FPS எடுக்கிறோம், பேட்டரி வந்து 1821 mAh தான், நல்லா தாங்குது, ஒரு 1 டே வந்து நல்லா வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஆக்சுவலி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அப்பப்போ இந்த கேமு அமோங்கஸு அது போலலாம் வந்து விளாடுவா. நெக்ஸ்ட் வந்து யூடியூப் வீடியோஸு அப்பப்போ வெளியே போனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவ்வளோதான் வந்து யூடியூப் பார்க்குறது சர்ச் பண்ணுறது அது போல தான் யூஸ் பண்ணுறா. அவளுக்கு வந்து ஒரு 1/2 டே வந்து வருது, காலைல 8 மணிக்கு எடுப்பா, திரும்ப பார்த்தோன்னா ஒரு 1 மணிக்கு சார்ஜ் போடுவா. ஸோ அதே போல் பாக்ஸில் பார்க்கும்போது ஒரு 5 வாட்ஸ் அடாப்டர் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி சும்மா ஊருக்கு வந்தால் ஒரு மீட்டப் மாதிரி பண்ணோம், ஸோ மீட் பண்ண முடியல, ஒரு மீட்டப் மாதிரி பண்ணமோ சரி பார்த்தேன், சரி உங்களுக்கும் சொல்லலாம் இந்த ஃபோன் வந்து நல்லாயிருக்கு. ஒரு நாள் நான் யூஸ் பண்ணேன், கேம்ஸ்லாம் வந்தாலே பார்த்தேன். ஸோ கேம்ஸ் விளையாடும்போது என்ன ஒரு அட்வான்டேஜும் பார்த்தேன், இந்த பெசில்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ ஒரு கிரிப்பு மாதிரி தருது, இந்த பெசில்ஸ் இருக்குவே சின்ன டிஸ்பிளே தான் இருந்தாலும் வந்து ஒரு கிரிப்பு மாதிரி தருது, இந்த பெசில்ஸ் வந்து கேம் விளையாடும்போது கிரிப்பு மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இந்த ஃபோனில் வந்து வாய்ப்பே இல்லை, சூப்பராக இருக்குது, செம்மையாக வந்து செஞ்சுருக்காங்க. இந்த பெசில்ஸ் இருக்கிறது அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அது உங்களை ஒருத்தர் ஒருத்தர் பொறுத்து எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸும் பார்க்கும்போது கேம் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 ஹவர் மேலே விளாண்டால் ஒரு மைல்டான ஹீட்டிங் இஷ்யூஸ் மட்டும் இருக்குது. ஸோ ஆனால் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, மற்ற எல்லா ஃபோன்ஸ்லேயும் இருக்க ஹீட்டிங் இஷ்யூஸ் தான் வந்துருக்கு, சூப்பராக இருக்குது, வேறு லெவல் ஃபோன்னே சொல்லணும். ஸோ சொல்லலாம் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு ஃபோன். நான் யூஸ் பண்ண ஒரு நாள் ஃபுல்லாக என் ஃபோனை வந்து அவட்ட கொடுத்துட்டேன், அவள் ஃபோனை வந்து என்கிட்ட வாங்கிட்டு அது போல் வந்து யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி பார்த்ததில் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குன்னா சொல்ல முடியாது, நீங்கள் டைப் பண்ணுறது மெசேஜ் அனுப்புறது. ஸோ 1 ஹேண்ட் யூசேஜுக்கு வந்து சூப்பராக இருக்குது, அழகாக பாக்கெட்டில் போட்டு போகலாம், நல்லாயிருக்கு. சார்ஜ் வைஸ்னு வந்து பார்க்கும்போது 5 வாட்ஸ் அடாப்டர் தான் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. 5 வாட்ஸில் போடும்போது உங்களுக்கு 2 அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகுது ஓகேங்களா. அதே ஐஃபோன் 12 ப்ரோ வந்து போட்டு பார்த்தா அது வந்து 3 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது, 10லேருந்து இது 10லேருந்து சார்ஜ் பண்ணும்போது இப்போ 2 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் கேட்பீங்க இவ்வளோ குட்டி ஃபோனு இந்த காலத்தில் அவுட் ஆஃப் ட்ரெண்டு அப்படிலாம் இல்லைங்க, டிசைன் மட்டும்தான் பார்க்க ஒரு அவுட் ஆஃப் ட்ரெண்டுமாக இருக்கும், மற்றபடி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு ட்ரெண்டோட ஒரு படி எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும், செம்மையாக இருக்குது. நீங்கள் இப்போ இருக்க ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸு எது வேணாலும் எடுத்து கம்பேர் பண்ணிக்கோங்க, இதில் இருக்க கேமரா வீடியோ பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து எந்த ஃபோனுமே அடிச்சிக்க முடியாது, செம்மையாக இருக்குது. ஐஃபோன் SE வந்து ஒரு 40,000 எனக்கு ஒரு ஐஃபோன் வேணும், அதே போல் ஒரு பெஸ்ட்டு ஸ்பெக்ஸோட வேணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஐஃபோன் 20 SE 2020 வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் பிகினர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுவேன். நல்லாயிருக்கு ஓவராலாக. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் இமேஜ் சாம்பிள்ஸ் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஃபோன்லாம் பேசும்போது நம்ம சில ஃபோன்ஸ்லாம் அது ஓவராக வந்து கொஞ்சம் வெயிட்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ வெயிட்னு பார்க்கும்போது 148 கிராம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கையில் நீங்கள் நின்று ரொம்ப நேரம் ஃபோன் பேசுவீங்க அப்படின்னா கூட கஷ்டமே இல்லை, சூப்பராக வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம், ஈஸியாக ஒழிச்சு வைக்கிறதெல்லாம் பக்காவாக ஒழிச்சு வைக்கலாம், சின்ன ஃபோன் தான் ஓகேங்களா, ஈஸியாக வந்து ஒழிச்சு வைக்கலாம், சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபோனோட இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40,000 இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட்ஸில். என் சிஸ்டர் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 35,000 தான், தீபாவளிக்கு முன்னாடி அந்த சம ஆஃபர் போயிருந்துச்சு. ஸோ ஆப்பிள் ஃபோன் வாங்கணும், ரெண்டு பேரும் நாங்கள் போட்டி போட்டு தான் இருந்தோம் யார் வாங்குகிறோம் முன்னாடி பின்னாடினு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தால் நான் அதுக்கப்புறம் தீபாவளிலாம் கழிச்சு தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது இந்த ஃபோன் எடுத்து வைக்கலாம். அப்போ வந்து 35,000, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 48,000 அவள் ஃபஸ்ட்டு எடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து நான் 12 ப்ரோ வந்து எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட். ஸோ அதுக்கு வந்து தண்ணிக்குள்ளே முக்கியெல்லாம் நீங்கள் ஸ்விம்மிங் ஃபுல்லாக போய் ஃபோட்டோ எடுத்துடாதீங்க, அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிடுச்சு. IP6 வந்தால் மழையில் அந்த டைம்லலாம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். ஸோ ஐஃபோன் SE 2020 பாக்ஸ் கண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஃபோன் ட்ராவல் கேபிள் அண்டு கேபிள் சார்ஜிங் கேபிள் அண்டு 5 வாட்ஸ் அடாப்டர் ட்ராவல் அடாப்டர் எனக்கு இது கூட வந்து தரல செம்ம காண்டு. அண்ட் இயர்ஃபோன்ஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் வந்து செம்ம குவாலிட்டி அண்டு சவுண்ட் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறேன் செம்ம குவாலிட்டி. ஸோ ஆப்பிள் ஃபோன் யாராவது வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் இயர்ஃபோன்ஸ் யாராவது வச்சுருந்தீங்கனா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு போனால் லைட்னிங் கேபிள் தான். ஸோ மற்ற ஃபோன்ஸில் வந்து யூஸ் பண்ணி அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ உண்மையாக வந்து செம்ம குவாலிட்டி, குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது, சவுண்ட் குவாலிட்டியும் வந்து செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்டு சார்ஜிங் கேபிள்னு பார்க்கும்போது USB 2 லைட்னிங் வந்து தந்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் இந்த கேபிளே கொடுத்துருக்கலாம், ஸோ Type-C2 லைட்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த கேபிள், யூஎஸ்பி இருந்தால் கூட நம்ம வேறு எதாவது அடாப்டர்ல இருந்தால் சார்ஜ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா iPhone SE 2020 பாக்ஸ் கண்டென்ட் வைஸ்.
ஸோ கைஸ் ஐஃபோன் எஸ்சி 2020ல் ரியர் கேமராலாம் நான் 4K 60 FPS வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எப்படி இருக்குது ஆடியோ குவாலிட்டி, எப்படி இருக்குது வீடியோ குவாலிட்டி, ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது? ஸோ இந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து நல்லாவே கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என் கை அந்த பிளர்ரு அது நல்லா மீடியமாக பண்ணுது. ஸோ நம்ம ஐஃபோன் 12 ப்ரோவில் இருந்த பிளர்ரு இல்லை. ஸோ அதோட டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணே சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ நல்லாயிருக்கு அந்த பிளர்ரு, பேக்ரவுண்ட் பிளர்ரு வந்து செமையாக இருக்குது. யா செமையாக இருக்குது 4K 60 FPS. ஸ்டெபிலைசேஷனும் வந்து நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சூப்பர் சூப்பர் செம்ம ஃபோனு. ஒரு சிங்கிள் கேமரா, ஒரு 12 மெகா பிக்சல்ஸ் கேமரா, நான் பார்த்ததுலேயே வந்து இதுதான் பெஸ்ட்டு எவர்னு வந்து சொல்லலாம். கலர்ஸ்லாம் வந்து செம்மையாக வந்து அட்ராக்ட் பண்ணுது, சூப்பராக இருக்குது. கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்சி 2020 12 ப்ரோனே வாயில் வருது. ஐஃபோன் எஸ்சி 2020ல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் பார்த்தீங்கன்னா 7 மெகா பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 7 மெகா பிக்சல்ஸும் உங்களுக்கு வந்து 1080p at 30 FPS அதுதான் வந்து மேக்ஸிமம் ஃப்ரேம் ரேட்டு நீங்கள் வந்து ஷூட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி நான் பேசுறது கரெக்டாக கேட்குதா? ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே சொல்லுங்கள். ஸ்டெபிலைசேஷன் மெயினே அப்படி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஜஸ்ட்டு 7 மெகா பிக்சல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, கலர்ஸ்லாம் நல்லா அட்ராக்டிவாக தெரியுதா? சிங்கிள் கேமரா 7 மெகா பிக்சல்ஸ், ஓகேங்களா? எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐஃபோன் எஸ்சி 2020ஓட யூசர் ரிவ்யூ, 1 day review. ஸோ வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் ஐக்கான்ஸ் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி சும்மா சரிக்கெலாம் பார்த்து விட்ருங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காஸ். வீடியோ கடைசி வரும்போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வீடியோ சாம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது, பாருங்கள், என்ஜாய், பை பை.